ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஊட்டி சங்கி தமிழ். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்குங்க. நம்ம தோசைக்கு அரைப்போம். எப்படி தான் அரைச்சாலும் அந்த தோசை மாவு வந்து நல்லாவே வராது. தோசை ஊற்றும் போது பார்த்திங்கன்னா பிஞ்சு போகும், இல்லாட்டி வந்து கருகிற மாதிரி ஆகும். தோசை ப்ராப்பராக வரவே வராது. அதுக்கு வந்து நம்ம இப்போ ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி தோசை மாவுனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை சேர்த்திக்கலாம். ரவையை வந்து கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா பொன் நிறமாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வந்து இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 லிருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி தான் தோசையே வராத மாவாக இருந்தால் கூட இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை வந்து சூப்பராக கடையிலலாம் இருக்கிற மாதிரி நல்லா ரோஸ்ட் மாதிரி தோசை வருங்க. இப்போ வந்து இதை நம்ம எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் மிக்சிலெலாம் அரைக்கணும்னு அவசியமே இல்லை, இந்த மாதிரி முழுசாகவே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனேயும் நம்ம வந்து தோசையாக ஊற்றலாம். இந்த மாவு வந்து ஊறணுங்கிற அவசியமே கிடையாது. ஏற்கனவே ரவை ஊறினதுனால நம்ம வந்து கலக்கணுன்னே தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தோசையாக ஊற்றிக்கலாம். இன்னொன்று, தோசைக்கல் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுனாலும் தோசை நல்லாவே வராது. தோசை வந்து அப்படியே சுருண்டு சுருண்டு உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்காது. அதனால் வந்து நீங்கள் ஒரு காட்டன் துணி வச்சு தோசைக்கல்லை தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தோசையாக ஊற்றுனீங்கன்னா தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம தோசையாக ஊற்றிட்டோம். தோசை வந்து மேலே திக்கு திக்காக இருக்குது. அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி ஸ்பூன் ஏதாவது ஒன்று வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு அமுத்தமுத்தி விட்டோன்னா தோசை வந்து லேசாயிரும். இப்போ தோசை ஒரு சைடு வெந்துருச்சு. மூடி வச்சிங்கன்னா ஒரே சைட்லேயே எடுத்துடலாம். நான் ரெண்டு சைடும் ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு சைடும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வந்து தோசை எடுத்துடலாம். நீ பாருங்கள், இந்த மாதிரி தோசை நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த தோசை வந்து யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. நம்ம எவ்வளோ மோசமாக மாவு அரைச்சிருந்தாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.